வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் புக் ரிவ்யூ. அந்த புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு புக் ரிவ்யூ தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த புத்தகத்துல வந்து 5 மிக முக்கியமான மணி லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த புக்கை வந்து நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு ஃபீல் வரும். அது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் நமக்கு வந்து கேஷுவலாக நம்ம ஊரில் வந்து சொன்னது தானே அப்படின்னு தோணும். அதாவது, பணத்தை சேமிச்சு வைங்க, பேராசைப்படாதீங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த புக்கில் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஆனால் இந்த புக்கு வந்து எங்கே டிஃபர் ஆகுது, ஏன் வந்து இப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புக்காக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் ரொம்ப கேஷுவலாக ஒரு நிறையா ஃபன் ஃபேக்ட்ஸு, ஃபிகர்ஸு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாருங்க. அதனால தான் இந்த புக் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதிலேருந்து 5 முக்கியமான விஷயங்கள் பேசலாம். நிறையா இருக்குது, 5 மட்டும் பேசுவோம். ஸோ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாயிண்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட புக்கை தொடங்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 வந்து அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் வந்து இறக்குறாங்க. அதுல 4000 பேர் மட்டுமே $8 மில்லியன் மேல அதிகமாக சம்பாதிச்சிருந்தாங்க. இதுல என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4000 ஒருத்தர் இருக்காரு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொனால்டு ரீட் அவர்கள். ஸோ அவர் வந்து சாகும்போது அவர் வந்து $8 மில்லியன் சொத்து மதிப்பு வச்சிருந்தாரு, அதாவது பணமா வச்சிருந்தாரு. அதுல வந்து $8 மில்லியன்ல வந்து ஒரு $6 மில்லியன் வந்து சேரிட்டி டொனேஷன் இதுக்கெல்லாம் ஒதுக்கிட்டு $2 மில்லியன் வந்து அவருடைய பேர குழந்தைகளுக்கு வந்து அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. சரி, இதுல என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜானிட்டர், ஒரு துப்புரவு பணியாளர். ஸோ இப்போ கூட்டி பெருக்கிற வேலை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த வேலையில் இருந்துட்டு அவர் எப்படிங்க இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. அவர் சிம்பிளாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, சேமிப்பு. ஒரு 40 ஆண்டு காலமாக சேமிச்சிருக்காரு. சேமித்தது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் அவர் வந்து அவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதையே வந்து இன்னொருத்தர் கூட அவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சார்ட் ஃபாக்சல் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு 40 வயசுலேயே வந்து ஒரு பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாருங்க. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு, ஒரு மில்லியனர் அவர் 40 இயர்ஸில். அப்புறம் 40 இயர்ஸ்லேயே அவர் வந்து ரிட்டையரும் ஆயிடுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அதில் அவர் வந்து பணத்தை வந்து நல்லா செலவு பண்ணுறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு வாங்குறாரு. ஒரு 18,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. வீட்டில் நிறையா செலவுகள், ஒரு பாத்ரூம் மட்டுமே ஒரு 11 பாத்ரூம் வந்து ஒரு பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. சரி, அவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது அவருக்குனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பணம் வந்துட்டு இருந்த சோர்ஸஸ் எல்லாமே வந்து நின்றுச்சு. ஆனால் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $90,000 தேவைப்படும். ஸோ பணம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, பணம் வரல. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கையகப்படுத்தப்படுகிறது, ஏலம் விடப்படுகிறது. ஸோ அவர் ஆசை ஆசையாக இருந்த வீடு வந்து வந்து விற்கப்படுது. ஸோ பாயிண்ட் என்ன சொல்கிறாரு ஆத்தர் இதுலேருந்து எங்கே தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம். சயின்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸுன்ட்டு பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுது. ஆனால் பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, சம்பாரித்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேசிக்காக இங்கே சைக்காலஜி தான். ஸோ இந்த சைக்காலஜி வந்து நமக்கு சொல்லித்தரப்படுறதில்லை. ஸோ பணத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறத தாண்டி அதை வந்து நம்ம வந்து ஒரு சேமித்து அந்த பணத்தை நம்ம சரியாக கையாளணும் அப்படிங்கிறதான் இவர் வந்து சொல்கிற முதல் பாயிண்ட்டு. நம்ம வந்து அந்த பிஹேவியர் பேட்டர்ன்ஸை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் பணத்தை சேமிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பிஹேவியர் அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு லக்கும் ரிஸ்க்கு பற்றி பேசுகிறாரு. ஸோ அது என்ன, லக்கும் ரிஸ்க்குக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறாரு. அது ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு உதாரணம். அந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 1968 300 மில்லியன் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க உலக அளவில். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற லேக் சைடு அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் 300 பேர் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் சியாட்டில் இருக்கிற ஸ்கூலில், அந்த லேக் சைட் ஸ்கூலில் படித்த குழந்தைகள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ், பால் ஆலன், கென்ட் இவான்ஸ்,
சரி, இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் வந்து ஒரு ரொம்ப பாஷான ஒரு ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கம்ப்யூட்டரை ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாரு. ஸோ 60களில் நான் சொல்கிறது. ஸோ அங்கே அப்போ வந்து கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயமா அதிகமாக பரவலாக பயன்படுத்துறதே கிடையாது. இவர் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றாரு. அப்போ காலேஜில் யூனிவர்சிட்டியிலே வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸுக்கு இயற்கையாகவே வந்து கம்ப்யூட்டர் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், கம்ப்யூட்டரை பிரித்து மேயறாரு. நேரம் வந்து கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டுருக்காரு. பின்னாடி அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்கூலில் படித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அந்த ஸ்கூலில் இன்னொரு 5 வருஷம் கழித்து கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் காலம் ஓடி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலில் படித்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இதில் என்ன சொல்ல வராருங்கிறத பார்க்குறேன். அப்போ பில்கேட்ஸுடைய நண்பர் பால் ஆலன் பற்றி நம்ம பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னொரு நண்பர் கெண்ட் இவான்ஸ் அப்படிங்கிறவர், இவங்க மூணு பேரும் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னு மூன்று பேர்த்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெண்ட் இவான்ஸ் அவர்கள் வந்து அந்த அதே வயசில் அவர் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறாரு. போகிற இடத்துல அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அப்போ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் லக்குக்கும் ரிஸ்க்குக்கும் கண்டிப்பாக மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் நிறையா கொடுக்கணும்னு சொல்லலை, ஆனால் அதற்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் எவ்வளவோ மில்லியன் குழந்தைகள் இருந்தாங்க, ஆனால் பில்கேட்ஸ் அந்த ஸ்கூலில் படித்தது ஒரு லக்கு. இருந்தாலும் அந்த 300 பேரில் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார், அவருக்கு கம்ப்யூட்டரில் ஒரு ஈர்ப்பு எந்நேரம் இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு சரியான ஒரு இடத்துல சரியான அந்த டைமில் அங்கே இருந்தார். அதே மாதிரி எவ்வளவோ 100,000 பேர் வந்து ஒரு வருடத்துக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க, மலை ஏறுறாங்க, ஆனால் இவர் வந்து 1 in a million தான் அந்த மாதிரி அவருக்கான ஒரு இறப்பு வந்து நடக்கும். ஸோ அதுக்காக ரிஸ்கே எடுக்க முடியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியும் இருக்க முடியாது. ஸோ இதுவும் வந்து நடக்கும். ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். எல்லாருமே வந்து வறுமை கோட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சோம்பேறித்தனத்தினால அவங்க வறுமையில் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி பணக்காரங்க பணம் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பினால் மட்டுமே வந்து பணத்தோடு இருக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, லக்கு ரிஸ்க் அப்படிங்கிற ஃபேக்டர் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபோனில் தான் எடுக்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இன்றைக்கும் வந்து பல பேர்த்துக்கு ஃபோனே கிடையாது, ஸ்மார்ட் ஃபோனை விட்டுருங்க, ஃபோனே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூடோடு இருக்கணும், நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து லக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களோ கூட ஒத்துப்போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கிரீடினஸ் பற்றி பேசுகிறாரு, பேராசை பற்றி பேசுகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நிறைய உதாரணம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபேமஸான ஒரு சிஇஓ இருந்திருக்காரு, மெக்கின்சி நிறுவனத்துடைய சிஇஓ. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அது எல்லாமே அவருக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து ஒரு சென்டா மில்லியனர், 100 மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே அவருடைய 40 வயசில் சம்பாதிச்சிட்டாரு. அவருக்கான அவர் எப்பவுமே எங்கே போனாலும் அவரை சுற்றி ஒரு அட்ராக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு சிஇஓ அவர். அப்படிப்பட்ட சிஇஓ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரா அப்படின்னா, மகிழ்ச்சியாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் எப்போவுமே அவர் யார் கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லியனர்ஸ் கூட கம்பேர் பண்ணுவார். அவரோட பணக்காரங்களாக இருக்காங்க இல்லையா பில்லியனர்ஸ், அவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ கம்பேர் பண்ணவர் அதோட நின்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிடையாது. அவர் வந்து ஒரு வேலை செஞ்சிட்டாரு. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸில் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போது வந்து வாரன் பஃபெட் அவர்கள் கோல்ட்மேன் சாக்ஸில் ஒரு $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து அவருக்கு முன்னவே தெரிய வருது. தெரிய வந்தோம்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நண்பர் மூலமாக அந்த நிறுவனத்தில் பல மில்லியன் ஷேர்ஸை வாங்குறாரு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் உதாரணங்கள் எல்லாமே சொல்கிறாரு. ஃப்ராடு நடந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ வந்து அந்த எல்லா பொறுப்புகளையும் விட வேண்டியதாகுது, ஜெயிலுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பல சங்கடங்களுக்குள்ள அவர் வந்து உள்ளாகிறாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல சொல்றது தாங்க, போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பெருசாக வந்து எல்லாமே ஆசைப்படலாம், அதெல்லாம் நான் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இருக்கிறத தொலைச்சிடாதீங்க. முதல்ல வந்து அவருக்கு இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு லக்ஸரி வேணாலும் அவருக்கு அவருடைய பணத்திலே அவரால் அனுபவிக்க முடியும். ஸோ எல்லாமே அவருக்கு வந்து உலகத்தில் வந்து இல்லாதது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. யார் அந்த சிஇஓ? ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு சென்டா மில்லியனர். ஆனால் அவர் அந்த இடத்துல சரி போதும் அப்படின்னு நினச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அவர் வந்து அதிகமாக கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்களால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா லக்ஸுரிஸும் உங்களால் கிடைக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு ஏன் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிரீடினஸ் ஏன் வருது, பேராசைப்படாதீர்கள் அப்படிங்கிறத ஆத்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்குற அட்வைஸே வந்து ஒரு பக்கமான அட்வைஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அட்வைஸ் எப்போவுமே நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக அதை உள்ளே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ரிஸ்க் எடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் என்ன சொல்லாமல் விட்டுருவாங்க அப்படின்னா, கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுருவாங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் கண்மூடித்தனமான ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும். கேல்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கணும், ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா அட்வைஸ் வந்து அவசியம். ஸோ இந்த இடத்துல அவர் வந்து போதும் அப்படின்னு சொல்றது வந்து உடனடியாக இருக்கிறத வச்சு மட்டும் இருக்கணும், நம்ம சோம்பேறித்தனமா இருங்க அப்படின்னு அவர் சொல்ல வரல. ஸோ போதும் இருக்கிற நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்க, அகலக்கால் வைக்காதீங்க, இருக்கிறத தொலைச்சு பெரிய அளவில் வந்து நீங்கள் ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறத அவர் வந்து மீன் பண்ணுறாரு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். கடைசியாக வாரன் பஃபெட் அவர்கள், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு புக்கு, மணி பற்றி ஒரு புக்கு, அப்போ கட்டாயமாக வாரன் பஃபெட் பற்றி தான் பேசணும். புக்கு ஃபுல்லாக நிறைய இடத்துல வாரன் பஃபெட் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஒரு இடத்துல வாரன் பஃபெட் பற்றி அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்டை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு உலக பெரிய பணக்காரர் அப்படின்னு எல்லாருமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனால் அவர் கடந்து அந்த பாதையை நம்ம யாருமே வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. பார்த்ததில்லை, நம்ம வந்து அதை பார்க்கறதில்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாரன் பஃபெட் அவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு வந்து $85 பில்லியன். இந்த $85 பில்லியன்ல வாரன் பஃபெட் வந்து $80 பில்லியன் வந்து அவருடைய 65 வயதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இது எல்லாமே சம்பாதிச்சாரு. ஆனால் நம்ம யாருமே அதை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. அப்போ வாரன் பஃபெட்டுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு பெரிய விஷயம் என்ன, எப்படி இவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொறுமையாக இருந்திருக்காரு, பேஷண்ட்டாக இருந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். இதில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் சைமன்ஸ் அவர்கள். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ் உலகத்தில் வந்து அவர் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டாரே கிடையாது. அவர் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 66% மேலே ரிட்டர்ன்ஸ் இருக்கிறாரு. வாரன் பஃபெட்டோட சிறந்த இன்வெஸ்டர். ஆனால் அவர் வாரன் பஃபெட்டோட சிறந்த பணம், அது அவரை விட மிகப்பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட் 10 வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வந்து சேமித்து அதை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண காம்பவுண்டிங் க்ரோத் ஆக ஆக வாரன் பஃபெட் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறார். ஆனால் ஜிம் சைமன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதே வந்து 50 வயசில் தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்கிற சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, பேஷண்ட்டாக இருக்கணும், ரெகுலராக சேமிக்கணும், அதுக்கப்புறம் அதை காம்பவுண்டு பண்ண விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து இந்த வேலெட்டாக வேலை செஞ்சுருக்காரு. ஸோ ஹோட்டலில் வந்து வர கார்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் பார்க் பண்ணுற வேலையில் இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயசில் ஒருத்தர் வந்து, அப்போவே 20 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு பார்ஷ் காரை வந்து ஓட்டிகிட்டு வருவார். ஸோ போர்ஷ் அந்த கார் வந்து ஓட்டிகிட்டு வருவார். ஸோ நானும் வந்து ஒரு பெரிய பணக்காரில் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் அவர் வந்து ஒரு நார்மல் காரில் வர ஆரம்பித்தார். உங்களுடைய அந்த காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, அவர் சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. ஸோ சரியாக லோன் கட்ட முடியல, காரை வந்து கையகப்படுத்திட்டு போயிட்டாங்க, அதனால் நான் வேறு ஒரு நார்மல் கார் ஓட்டிகிட்ருக்கேன்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார். அப்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் $1,00,000 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து பணக்காரரோ இவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது.
யாருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்சஸில் நீங்கள் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. அவர் கார் வாங்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது, ஆனால் கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு திறன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நிறையா நம்ம ஃபினான்ஸ் அட்வைஸில் நம்ம பார்த்துருப்போம், கார் அப்படிங்கிறத வந்து எப்பவுமே ஒரு லயபிலிட்டி தான். ஸோ இங்கே அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $100,000 நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட $100,000 பணம் குறைஞ்சிருக்குங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ எப்படி செலவு பண்ணணும், எதற்கு செலவு பண்ணணும், அதில் எல்லாமே வந்து ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷுவலாக நமக்கு தினசரி தெரிந்த அட்வைஸ் தான், ஆனால் இந்த அந்த மாதிரி கேஷுவலாக இந்த அட்வைஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப கால ஒரு 20-30 pages கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஃபீல் வரலாம், ஆனால் உதாரணங்களுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு உதாரணமும் வந்து நமக்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், குறிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் அதை நம்மளே வந்து நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான். அதனால தான் இந்த புக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஹிட்டாக இருக்குது, உலக புகழ்பெற்றிருக்கு, சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?